Hi friends, welcome to Chinchan's Kitchen. Let's cook with love. இனிக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்பவே கிறிஸ்பியான கோபி 65 எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். கோபி 65 பண்றதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை நான் ஒரு அரை வேக்காடு வேக வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கிறேன். இது கூட 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 4 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம காலிஃப்ளவரில் நல்லா படுற மாதிரி வரைய வச்சிடலாம். மசாலாலாம் நல்லா எல்லா இதுலேயும் படுற மாதிரி வரைய வச்சுக்கோங்க. இதுக்கு ரொம்ப தண்ணி தேவைப்படாது. இந்த மாதிரி மசாலா எல்லா இதுலேயும் நல்லா ஈவனாக படுற மாதிரி வரைய வச்சுருங்க. இது ஒரு 1 hour ஊறட்டு. கடாயில் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் பீசஸை ஒவ்வொன்றா ஆட் பண்ணிடலாம். இது நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறுற வர இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். ரொம்பவே யம்மியான கோபி 65 ரெடி ஆயிருச்சு. இது ரொம்பவே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சின்சான்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.